அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் ஆறு அறிவு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் படிப்போம் பகிர்வோம் அமைப்பின் துணைத் தலைவர் நல்லாசிரியை தமிழரசி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆறு அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாருமே பேசும்பொழுது ஆறு அறிவு இருந்தால் நிறைய விஷயம், ஆனால் அதற்கு முன்னாடி என்னெல்லாம் அறிவு இருக்குது அப்படிங்கிறது அறிந்து கொள்ளக்கூடியது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆறறிவு உள்ள வரிசை கிரகத்தை சொல்லுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தொல்காப்பியர் இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களை 6 வகையாக பிரித்தார். ஓரறிவுடைய உயிரினம், அதுக்கு எடுத்துக்காட்டு தாவரங்கள், செடிகொடி, மரங்கள். நம்ம சுற்றி இருக்கிற தாவர உலகம் எல்லாம் ஒரே ஒரு அறிவு, உடலால் உணரும் அறிவு. ஏன்னா தாவரங்களுக்கு உயிரும் உண்டு உணர்ச்சியும் உண்டுன்னு அறிவியல் அறிஞர் சர் ஜெகதீஷ சந்திரபோஸ் சொல்லியிருக்காரு. 2வது பார்த்திங்கன்னா ஈரறிவுடைய உயிரினம் எது அப்படின்னா, நிலத்தில் வாழக்கூடிய நத்தை, நீரில் வாழக்கூடிய சிப்பி, கடல் நீரில் வாழக்கூடிய சிப்பி. அதுக்கு 2 அறிவு இருக்குது, உடலால் உணரக்கூடிய அறிவு, இன்னொன்று சுவையை அறியக்கூடிய அறிவு. ஏன்னா அதுக்கு வந்து சின்ன ஒரு நாக்கு வாய் உருவாகி இருக்கும், அதனால் அது இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா 3 அறிவுடைய உயிரினம் எது அப்படின்னா எறும்புகள், கரையான்கள். இந்த எறும்புகளுக்கும் கரையான்களுக்கும் இயற்கை கொடுத்த அறிவு 3 அறிவு, உடலால் உணரும் அறிவு, இன்னொன்று சுவையை அறியும் அறிவு, மனத்தை நுகரும் அறிவு. அடுத்தது 4 அறிவுடைய உயிரினங்கள், வண்டுகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், குளவிகள். இதுக்கெல்லாம் 4 அறிவு, உடலால் உணரும் அறிவு, சுவையை அறியும் அறிவு, மனத்தை நுகரும் அறிவு, கண்ணால் பார்க்கும் அறிவு. கண்ணால் பார்க்கறதுனால தான் தேனீக்கள் பூக்களை நாடி தேடி வந்து உட்காருது. அடுத்தது 5 அறிவு பெற்ற உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா வகை பறவைகளும் விலங்குகளுக்கும் 5 அறிவு இருக்குது. உடலால் உணரக்கூடிய அறிவு, சுவையை அறியக்கூடிய அறிவு, மனத்தை நுகரக்கூடிய அறிவு, கண்ணால் பார்க்கக்கூடிய அறிவு, காதால் கேட்கக்கூடிய அறிவு. இறுதியாக படைப்பின் சிகரம் மனிதன், 6 அறிவு படைத்தவன். அவனுக்கு இருக்கிற 6 அறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலால் உணரும் அறிவு இருக்குது, சுவையை அறியும் அறிவு, மனத்தை நுகரும் அறிவு, கண்ணால் பார்க்கும் அறிவு, காதால் கேட்கும் அறிவு, எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்து அறியக்கூடிய 6வது அறிவான பகுத்தறிவு. இந்த சிறப்பு அறிவு மனிதனுக்கு இருக்கிறதுனால தான் தமிழ் மூதாட்டி ஔவையார் கூட அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு பாடியிருக்காங்க. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை வச்சுக்கிட்டு நாம் நல்லதை மட்டும் செய்ய வேண்டும். 6 அறிவு குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 6 அறிவு குறித்து எடுத்துரைத்த படிப்பம் பகிர்வோம் துணைத் தலைவர் நல்லாசிரியை தமிழரசியுடன் விஜயகுமார்.